ஊழல் என்ற வார்த்தையை டிக்ஷனரியிலிருந்து அகராதியிலிருந்து எடுத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு பேசின பாஜக. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஊழலால் இந்த தேசத்தையே சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு முழங்கிய பாஜக இன்னைக்கு அதனுடைய திட்டங்களில், பாஜக அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 குற்றச்சாட்டுகளை சிஏஜியுடைய அறிக்கை, மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு தலைமை கணக்காளர், அவர் தான் பார்த்தீங்கன்னா மத்திய தணிக்கை குழு, ஓகேங்களா, வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான ஊழல்கள் இதில் நடந்திருக்கு, என்ன மாதிரியான தவறுகள் நடந்துருக்குன்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை. நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய கணக்கு தணிக்கை குழு சிஏஜி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முறைகேடுகளை, புகார்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். பாரத் மாலா முறைகேடு புகார். என்னங்க பாரத் மாலா அப்படின்னா, வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் உள்ள அத்தனை நகரங்களையும் விரைவு சாலைகள் மூலமாக இணைக்கிறது தான் பாரத் மாலா எக்ஸ்பிரஸ் ஹைவே. அதன் மூலமாக இணைக்கிறது தான் பாரத் மாலா திட்டம். இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா 34,800 கிலோமீட்டருக்கு ரோடு போடணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை என்ன பண்ணுறாங்கன்னா 535,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,300 கிலோமீட்ரு சாலை அமைக்க 846,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அதிகமான ரோடு போட கம்மியான காசை மத்திய அமைச்சரவை ஒதுக்கியிருக்கு. ஆனால் இங்கே கம்மியான ரோடு போடுறதுக்கு அதிகமான காசை அந்த துறை மாற்றியிருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 15.5 கோடி ரூபாயை மத்திய அமைச்சரவை ஒதுக்கியிருக்கு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 15.5 கோடி ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 32.17 கோடி ரூபாயை செலவழிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்லேயே தப்பு நடந்திருக்கா, நான் 15 ரூபா தான் உனக்கு கொடுத்தேன், ஆனால் நீ வந்து 32 ரூபா செலவு பண்ணிட்ட, ஓகேங்களா. எப்படி இது வந்து 2 மடங்காச்சு அப்படின்றது ஃபஸ்ட்டு முறைகேடு. 2, நம்ம நாட்டோட முதல் 8-வழி எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க இதுதான். எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து ஹரியானா போகிறதுக்காக. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டருங்க. இதில் 10 கிலோமீட்ரு டெல்லியில் இருக்குது, 19 கிலோமீட்டரு ஹரியானாவில் இருக்குது. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் எப்படி கணக்கு பண்ணினா 1 கிலோமீட்டர் சாலை ரோடு போட 18 கோடி ரூபாங்க அப்படின்னு சொல்லி 9,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 1 கிலோமீட்டர் சாலை ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஊழல்னு சொல்கிறதா இல்லை ஊழல்களின் ரெக்கார்டுன்னு சொல்கிறதா, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை இதுவரைக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றில் இவ்வளோ பெரிய ரெக்கார்டை வேறு எந்த அரசியல் கட்சியும் செஞ்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் 18 கோடி ரூபா ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு, 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபா ஒதுக்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 மடங்கு அதிகம். இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி சிஏஜி கேட்குறாங்க. இது 2வது முறைகேடு. 3வது முறைகேடு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் கடந்து போகிறது தான், டோல்கேட்டு. டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர்கள், நம்மளை மாதிரி மக்கள், பொதுமக்கள் வந்து கடந்து போகிறோம் டோல்கேட்டில். அதில் முறைகேடாக நம்ம கிட்ட இருந்து அதிகப்படியாக வசூலித்த தொகை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 154 கோடி ரூபாயை அதிகபட்சமாக முறைகேடாக பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிச்சிருக்காங்க. இது 3வது முறைகேடு. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல பொதுவாக கலைஞர் காப்பீடு திட்டத்தில் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணல. இந்த மாதிரி தேசிய அளவில் ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட மருத்துவ காப்பீடு திட்டம், நம்ம அவங்க பாஷையிலே சொல்லணும்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,30,000 பேர் மொத்தம் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7.5 லட்சம் பேருக்கு ஒரே செல்போன் நம்பரில் இந்த திட்டத்தோட பயனடைஞ்சதாக கணக்கு காட்டியிருக்காங்க. அதாவது 7.5 லட்சம் பேருக்கு ஒரே செல்போனில், அது எப்படிங்க எல்லா நோயாளியும் எப்படிங்க ஒரே நம்பரில் படுத்திருப்பான் போய், இந்த திட்டத்தில் கணக்கு காமிச்சிருக்காங்க. அது போக அதில் பல பேர் ஏற்கனவே இறந்தவங்க, ஏற்கனவே இறந்தவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுத்ததாக கணக்கு காட்டியிருக்காங்க. இது ஒரு ஊழல். இதில் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய உறுப்பினர்கள் ரொம்ப கம்மி, அதனாலே என்னவோ தெரியல, வெறும் 7 ஆதார் கார்டுங்க, 7 ஆதார் கார்டை வச்சு 4,761 பேருக்கு காப்பீடு போட்டிருக்காங்க. இது போக சிகிச்சையின் போது இறந்துட்டாங்க 88,670 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும்
சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதற்கு காப்பீடு வழங்கப்பட்டதாகவும் ஒரு ஊழலை செஞ்சுருக்காங்க. ரமணா படம் தான், ரமணா பட சீனை வந்து நீங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பாஜகவுனுடைய முக்கியமான அஜெண்டா ஒன்று அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறது. இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய பக்தர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம்தான் ஓகே. அதில் கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுது சிஏஜி. இதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்காரன் சொன்னால் பொய் சொல்கிறான்னு சொல்லலாம். மத்திய அரசாங்க பிடியில் இருக்கக்கூடிய நிறுவனம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க இந்த அறிக்கையை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒப்பந்தத்தாரர்கள் அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோடு போட போகிறீங்க, 10 கிலோமீட்டர் ரோடு போட போகிறீங்க, அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 50 கோடி ரூபாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கான்ட்ராக்டராக இருந்தால் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இப்போ நீ ஒரு 3 கோடி ரூபா டெபாசிட் கட்டுப்பா, ஒருவேளை நீ வேலையை எடுத்துகிட்டு செய்யாமல் ஓடி போயிட்டுன்னு வச்சுக்கோ, நான் உன் காசை பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு இருப்பு தொகையை வாங்கி வைக்கும். அப்படி கவர்மெண்ட் ஒரு அளவு வச்சிருக்கு, இவ்வளோ வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ நீ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டு என்ன ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன, 62 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா டெபாசிட் கட்டணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, 1 கோடியே 85 லட்சம் ரூபா தான், 86 லட்சம் ரூபா தான் டெபாசிட் கட்டியிருக்காரு. அவருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்க கூடாது, ஆனால் இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்தன் மூலமாக 19 கோடியே 73 லட்சம் ரூபா வந்து அந்த கான்ட்ராக்டர் அதிக வருமானம் பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த கான்ட்ராக்டருக்கு இந்த திட்டத்தை நம்ம கொடுத்ததுனால 8 கோடியே 22 லட்சம் நமக்கு நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி ஒரு முறைகேட தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறங்க, இந்த வயசானவங்களுக்குலாம் ஒரு ஓய்வூதிய திட்டம் கொடுப்பாங்களே, ஊரில் கிராமங்களில் பார்ப்பீங்க, இந்த பெண்களுக்கு 500 ரூபா 300 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி அரசாங்கம் காசு தரும் வயதானவர்களுக்கு, ஓய்வூதிய திட்டம்னு சொல்லுவோம் இதை ஓகேங்களா, வயசானவங்களுக்கு. அந்த திட்டத்துக்காக இருக்கக்கூடிய காசை எடுத்து 19 மாநிலங்களில் விளம்பரப்படுத்துறதுக்காக 2 கோடியே 44 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. விளம்பரம் அதாவது பென்ஷன் தொகைக்கான வருமானத்தை எடுத்து பிரதமர் மோடியை விளம்பரப்படுத்துறதுக்காக பார்ப்பீங்களே, இந்த பெட்ரோல் பங்க்லாம் மோடி சிரித்த மாதிரி நிற்பார், எல்லா இடத்துலையும் பார்த்தா நம்ம தலைவர் இருப்பார், நம்ம பாரத பிரதமர் எல்லா இடத்துலையும் இருப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிற அந்த விளம்பர செலவு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எந்த காசை எடுத்திருக்காங்கன்னா பென்ஷன் காசு, ஓய்வூதிய காசு, அதை எடுத்து பண்ணிட்டாங்க. 7வது, நம்ம இந்தியாவுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம், இவங்க தான் இந்தியாவுக்கான விமான தயாரிக்கிறதா இருந்தாலும் உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதாலும் இவங்க தான் செய்யறாங்க ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு விமானத்தோட இன்ஜினஸை ரெடி பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு தவறான திட்ட வடிவமைப்பு இருந்தனால காலதாமதம் ஏற்பட்டதுனாலையும் 159 கோடி ரூபாய் கிட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 திட்டங்களில் ஊழல் நடைபெற்றிருக்கிறதா வந்து சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதுதான் இந்தியாவில் வந்து இப்போ பேசுபொருள். ஆம் ஆத்மியோடைய எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, இதுவரையும் நடந்த ஊழல் ரெக்கார்டுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக அரசாங்கம் உடச்சிருச்சு, ஊழலில் வந்து ரெக்கார்டு சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு. அது போக எப்படி இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறி 2G விவகாரம், அதாவது 2G அலைக்கற்றை விவகாரத்தில் சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிடுச்சு. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லலை, இதை இந்த விலைக்கு கொடுத்துரு நமக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்கும், இது இந்த விலைக்கு கொடுக்காதனால இவ்வளவு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஓகேங்களா. நடந்ததாக கூறப்படல, நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்கும்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் 176,000 கோடி 176,000 கோடி ஆட்டையை போட்டாங்க, 176,000 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அவங்க, திமுகக்காரங்க எடுத்துட்டாங்க, காங்கிரஸ்காரங்க சேர்ந்து பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி 2014 தேர்தலுக்கு முன்னாடி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டாங்க. தேசிய அளவில் இருக்கிற அத்தனை மீடியாக்களும் எதிர்கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்த விஷயத்தை கிண்டி கிளங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஏ ராஜா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு, அது ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு, அது தனிக்கதை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரே ஒரு திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாக ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் குற்றம் சாட்ட, அது போக அனைத்து திட்டங்கள்லையும் இதுவரை வெளிவந்த அந்த 7 அறிக்கைகள் சிஏஜினுடைய 7 அறிக்கைகள் சம்பந்தமான அனைத்து திட்டங்கள்லையும் 17.5 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த முக்கிய யூடியூப் சேனல்கள் விவாதம் நடத்த, அதில் பேசக்கூடிய பிரபலங்கள் வந்து அதை பற்றி பேச, நாட்டிலுள்ள மிக முக்கியமான தேசிய ஊடகங்களும் தமிழகத்தில் உள்ள ஒரு சில ஊடகங்களும் இதை பற்றி வாய்மூடி மௌனியாக இருப்பது ஜனநாயகத்திற்கு என்றுமே ஆபத்து தான். இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விவகாரங்கள் இன்னும் வந்து பெரிதாக்கப்படும். அல்ல வழக்கம் போல் பாஜக அரசாங்கம் இந்த விவகாரத்தை மடைமாற்றம் பண்ணுறதுக்காக இதை விட பெருசாக எதையாவது கொண்டு வந்து போட போதா அப்படின்லாம் தெரியல. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்மளுடைய கடமை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விவகாரம் நடக்குன்றத முடிஞ்ச அளவு பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை தான் நாங்கள் கடமையாக நினைத்து செய்கிறோம். நன்றி.